செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் ஜெயந்தி விழாவை அரசு விழாவாக அறிவித்து விடுமுறை தினம் அறிவிக்க வேண்டும். அகில இந்திய விஸ்வகுல மக்கள் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம். அகில இந்திய விஸ்வகுல மக்கள் இயக்கத்தின் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய விஸ்வகுல மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ராஜேந்திரன் ஆச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச புத்தகங்களும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் ஜெயந்தி விழாவை அரசு விழாவாக அரசு அறிவித்து விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும், ஐந்தொழில் புரியும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தின் மூலம் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும், விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு முறையாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், விஸ்வகர்மா சமுதாயத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சந்தானம், மாநில பொருளாளர் மாரிமுத்து, மாநில துணைத்தலைவர் சிவகுமார், மாநில துணை செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று நமது விஸ்வகுல மக்களுக்கு நமது அரசாங்கத்திடமிருந்து ஒரு சில கோரிக்கைகள் முன்வைக்கிறார். நமது இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி விழா செப்டம்பர் 17 வந்து விஸ்வகர்ம ஜெயந்தி விழாவாக விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என நமது தமிழக அரசுக்கு ஒரு முக்கிய கோரிக்கையாக வைக்கிறோம். இதனை வந்து அரசு விழாவாக எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டோம். ரெண்டாவது, எங்களுடைய விஸ்வகுல மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வந்து பெற்றுத்தரணும்னு சொல்லி நாங்கள்லாம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து அரசு கவனத்தில் கொடுத்துருக்கோம். அது ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு வந்து இடஒதுக்கீடு, அதாவது கல்வியிலையும் தொழிலில் மற்ற அரசு வேலை வாய்ப்பில் வந்து குறைந்த இடஒதுக்கீடு இருந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு எங்கள் தகுதிக்கு ஒரு சரியான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள முடியுமா? அடுத்ததாக எங்களுடைய